அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை என்னென்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுடைய அப்டேட்ஸை மறக்காம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லையும் டெலாகிராம் லிங்க்லையும் எழுஞ்சுக்கோங்க நம்முடைய வீடியோ பதிவுனுடைய பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் செய்தியாக புதிய கண்டுபிடிப்புகளுக்கான குறியீடு அதாவது புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்திய அளவில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை முழுக்க முழுக்க கணக்கெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான குறியீடானது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கான குறியீடானது பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் அதாவது உலக அளவில் உலக தரவரிசையில் எந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்களோ அதனுடைய விதிகளை பயன்படுத்தி அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பயன்படுத்தி இந்தியா இந்த குறியீட்டை ப வெளியிட்டு இருக்கேன் புரியுதுங்களா இப்போ நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் உலகளவில் இந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கான குறியீடை எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வராங்களோ அதே போலவே இந்தியாவானது இந்த குறியீடை ஃபாலோ பண்ணி மாநிலங்களை எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கு முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் கடைசி இடத்துல எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கான குறியீடை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க புரியுதுங்களா என்னங்க நிதி ஆயோக் அப்போ இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்களை பார்க்கலாம் இதில் முக்கியமாக தமிழகம் மூன்றாம் இடம் வகிக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகமானது மூன்றாம் இடம் வகிக்குது முதலிடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இரண்டாம் இடம் மகாராஷ்டிரா மூன்றாம் இடம் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு இது வந்து முதல் மூன்றிடங்கள் இதுவே கடைசியில் மூன்று இடங்கள் வைக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பீகார் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பீகார் ஓகேங்களா அதாவது கீழ்கண்டவற்றுள் புதிய கண்டுபிடிப்புக்களான புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பட்டியலில் அல்லது குறியீட்டில் முதல் மூன்று இடங்களில் பொருந்தாதது எவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பீகார் அப்படின்னு சொல்லக்கூடியது தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம இது பண்ண முடியும் அல்லது இது தெரியும் நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் புரியுதுங்களா ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலானது அல்லது இந்த குறியீடானது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்குது இந்தியாவில் இருக்குது இல்லைங்களா அந்த மாநிலங்களுக்கு இடையில் போட்டி மனப்பான்மையை உருவாக்கணும் போட்டி மனப்பான்மை அந்த போட்டி பொறாமை உண்டு பண்ணாமல் ஆரோக்கியமான போட்டி ஓ அந்த ஸ்டேட் வந்து இந்த அளவுக்கு முன்னிருக்காங்களா ஓகே இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பட்டியலில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலிடம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சில ஏம் பண்ணுவாங்க இல்லைங்களா இலக்கை நிர்ணயிப்பாங்க இல்லைங்களா அதனால தான் ஆரோக்கியமான போட்டி ஏற்படுத்ததான் இதனுடைய நோக்கமாக கருதப்படுங்க எதனிடையிலாம் மாநிலங்களுக்கு இடையில ஓகே நிதி ஆயோக் தான் இந்த பட்டியலில் வெளியிடுது அப்படின்னு பார்த்தோம் நிதி ஆயோக் பற்றின நம்ம பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பாட்டலாம் கூடுதல் தகவல்களாக நிதி ஆயோக் ஓகேங்களா வாட் இஸ் நிதி ஆயோக் அப்படின்னு கேட்டால் நிதி என்ஐடிஐ நிதி ஆயோக் ஓகேங்களா நிதி இன் த சென்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நிதி ஆயோக் அப்படின்னு என்னென்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அப்போ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சுங்க அப்போ இந்த பிளானிங் கமிஷன் என்று கூறப்படக்கூடிய திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதான் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிலையும் படிப்பீங்க கான்ஸ்டியூஷன்லையும் படிப்பீங்க மேக்சிமம் எக்கனாமியில் தான் அதை படிப்பீங்க சரிங்களா கரண்ட் வட்டை தாண்டி எக்கனாமியில் இருக்கும் ஓகேவா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய திட்டக்குழுவானது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் ஃபிஃப்டீன்த் நைன்டீன் ஃபிஃப்டியில் உருவாக்கப்பட்டது அந்த பிளானிங் கமிஷன் எப்போ இதை டிசால்வ் பண்ணப்பட்டது அதாவது கலைக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆய் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினான்கில் கலைக்கப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றத்துக்கு பின்னாடி சுதந்திர தின விழா உரையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா திட்டக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பானது கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பானது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க அதன் பேரில் தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கலைக்கப்பட்டிருக்கு அப்போ அதை கலைக்கப்பட்டு பின்னாடி நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது உருவாக்கப்பட்டுச்சுங்க அது என்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க இதனுடைய தலைவராக பிளானிங் கமிஷனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் தாங்க இருப்பாருங்க அதே போல தான் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கனுடைய தலைவராக பிரதமர் தாங்க இருப்பார் சரிங்களா தற்போதைய பிரதமர் யாருங்க ஆ அவரே தான் ஓகே நரேந்திர மோடி அவர்கள் சரிங்களா மேலும் இந்த அமைப்பினுடைய துணை தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பர்மனெண்ட் ஓகேங்களா தலைவர் அப்படிங்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வந்து முழு முழு நேரத்தை முழு நேரமாக இருக்க மாட்டார் சரிங்களா அதாவது பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்புகளை வகிக்கணும் ஆனா அந்த துணைத் தலைவர் தான் பாத்தீங்கன்னா இவர்தான் வந்து முழு நேர தலைவராக தற்போதைய துணைத் தலைவராக நிதி ஆயோக்கு யார் இருக்காங்கன்னா ராஜீவ் குமார் அவர்கள் இருக்காருங்க மேலும் இந்த அமைப்பினுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தலைமை செயல் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா அமிதாப் காந்த் அவர்கள் இருக்காருங்க இந்த இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஞாபகப்பட்டிருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அப்படின்னா ராஜீவ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஓகேங்களா முதலாவது துணைத் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் பணக்கரியா அப்படின்னு சொல்லலாம் அல்லது அரவிந்த் பனகாரியா எப்படி வேணாலும் ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம் சரிங்களா இந்த மத்திய அரசாங்கத்தில் ஏற்பட்ட சில குளறுபடிகள் காரணமாக இந்த அரவிந்த் பணகாரியா அதாவது நிதி ஆயோக்கினுடைய முதல் தலைவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனதற்கு பின்னாடி ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டாரு அப்ப தற்போதைய ராஜீவ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நிதி ஆயோக் அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருக்காருங்க சரிங்களாங்க அப்போ இந்த அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தலைமையகமானது எங்க செயல்பட்டு கொண்டு இருக்குன்னா செயல்பட்டு கொண்டிருக்குங்க சரிங்களாங்க அடுத்த செய்தியாக நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லைங்களா சரிங்க சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப பாலிட்டி எக்கனாமி எல்லாமே நம்ம ஜிகேரல்டா இருக்கும் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு நான் பொறுமையாக புதுசாக ஒருத்தவங்களுக்கு படித்தா எப்படி புரியணுமோ அது மாதிரி நான் பொறுமையாக சொல்லிட்டு வரேன் சரிங்களா சிலர் திட்டுறிங்கன்னு என் தெரியுது எதுக்கு இதெல்லாம் இந்த இடத்துல கொடுக்குறேன்னு ஓகேங்களா ஸோ இது நான் இந்த இடத்துல நான் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய இதுதான் வித்தியாசமே சரிங்களா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலும் அதனுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு என்னன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும் அடுத்த செய்தியாக டிராகன் பழத்தின் பெயரை மாற்ற முடிவு செய்துள்ள மாநிலம் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட் இருக்குங்க சரி எப்படி வந்து ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் இருக்குது இல்லைங்களா அதே போலவே டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் இருக்கு அந்த பழத்தினுடைய பெயரை எந்த அரசாங்கம் மாற்ற போது எந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அல்லது எந்த மாநிலம் மாற்ற போதுன்னா குஜராத் மாநிலங்க அதாவது இந்த டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தினுடைய பெயரை என்னவா மாத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கமலம் அப்படின்னு சொல்லி மாத்தறத்துக்கு குஜராத்தினுடைய முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காருங்க சொல்லியிருக்காரு ஓகேங்களா கமலம் அப்படின்னு சொல்லி பெயர் மாத்தம் போறாங்களா என்னதுங்க டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தின் பெயரை கமலம் என்று பெயர் மாற்றம் செய்ததற்காக குஜராத் மாநில அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டிராகன்ங்கிற பழத்தை பெயரை ஏண்டா மாத்துறீங்கன்னு கேட்கறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சீன நாட்டை வந்து நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இருக்குது அதனால் நாங்கள் இந்த பெயரை கமலம் அப்படின்னு சொல்லி மாத்திரம் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பழத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் மேலும் ஹியூமோகுளோபின் அப்படி அளவை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் சாப்பிடப்படக்கூடிய பழங்க சரிங்களாங்க இந்த டிராகன் பழமானது உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வர்றதுக்கும் ஹூமோகுளோபின் அளவை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஆனா மற்ற கட்சிகள என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தை நீங்க கமலன்னு மாத்துறீங்களே தாமரை அப்படின்னாலும் அதுக்கு கமலன் தான் அர்த்தம் அப்போ கமலம் ஸ்ரீகமலம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆஃபீஸோடைய பிஜேபி ஆஃபீஸோடைய பேரூருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சில வாக்குவாதங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருங்க சரி நமக்கு என்ன தேவை நமக்கு கரண்ட் கரண்ட் மட்டும் மட்டும்தான் தேவை சரிங்களா அடுத்த செய்தியாக ஜனவரி பது சாரி ஜனவரி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுதுங்க நான் ஏன் இருபதாம் தேதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு உண்டானதை கொடுத்துருக்கேன்னா செய்தித்தாளில் வெளியே இருக்குங்க வேற நான் எங்கேயும் எடுக்கல ஓகேங்களா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமானது அனுசரிக்கப்படுதுங்க நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருங்க இந்த அமைப்பானது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையமானது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்க அதாவது மற்றவங்களுடைய கேள்வி கேட்டு மற்றவங்க மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனக்கு தானே அட்டானமஸ் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா அட்டானமையான ஒரு துறை தான் அந்த அமைப்பு தான் வந்து தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய அறுபதாவது ஆண்டு விழாவானது அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறுபதாவது ஆண்டு விழாவானது இரண்டாயிரத்தி பதினொன்னுல நிறைவு விட்டுருதுங்க இந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபதாவது ஆண்டு விழா நடந்ததை சிறப்பிக்கக்கூடிய விதமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கப்படுதுங்க அப்போ இந்த தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுது ஓகே எதுக்காக கடைபிடிக்கப்படுது என்னதான் வந்து வந்து சிறப்பிக்கக்கூடிய விதமாக இருந்தாலும் கூட மேலும் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்காக பார்க்கப்படுதுன்னா இப்படி ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுறதுனால தேர்தலில் ஓட்டு பதிவு அதிகரிக்கலாம் அதாவது தேர்தலில் வாக்காளர் ஒன்று பண்ணா பண்ணுறான்னா ஓ அப்படி ஓ வாக்காளர் தினம்னு ஒன்று இருக்கா அப்போ வாக்காளர் என்ன பண்ணணும்னா எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாங்கவும் வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் அப்போ ஓட்டு போடுறதுதான் எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம தலையெழுத்தே மாற்ற முடியும் நாட்டினுடைய தலையெழுத்தே மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் வாக்காளருடைய உரிமை ஆகியவற்றை விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அதாவது வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருக்கக்கூடிய அனைவருமே வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமானது அனுசரிக்கப்படுதுங்க புரியுதுங்களா அடுத்த செய்தியாக ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னொரு தினம் இந்திய சுற்றுலா தினம் அல்லது தேசிய சுற்றுலா தினமானது அனுசரிக்கப்படுதுங்க அடுத்த செய்தியாக தமிழக அதாவது தமிழகத்தினுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் அதாவது வரக்கூடிய மா மே மாதத்தினுடைய மே மாதத்தினுடைய முதல்ல அல்லது ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசியிலே பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தலான நடக்க போதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு சொல்லி நடக்க போகுது இல்லைங்களா சட்டப்பேரவை தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க சொல்லியிருக்காருங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் மா மொத்த வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா அதாவது ஆறு புள்ளி இரண்டு ஆறு கோடி ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுவே அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இது குரூப் டூ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போஸ் கேட்டாங்கன்னா நமக்கு பார்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அதாவது பதினெட்டு வயது நிரம்பி இருக்கக்கூடிய அனைவருமே ஓட்டு போட தகுதியாக இருக்கிறவங்க அவங்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் தங்களுடைய என்ன பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி பதிவு பண்ணியிருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பேருங்க இதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா யாருடைய வாக்க எந்த வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு கேள் கேட்டிங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தில் ஆறு சாரி மூன்று கோடியே எட்டு லட்சம் சொச்சம் பார்த்தீங்கன்னா ஆண்களாகவும் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் ப சொச்சம் பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளராக இருக்காங்க அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதனால தான் வந்து தமிழகத்தில் பெண் வாக்காளர் அதிகமாக பார்க்கப்படுதுங்க இதுவே பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது டிரான்ஸ் ஜெண்டர் சொல்றாங்க அவங்க எத்தனை பேர்னா ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேருங்க ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இந்த டேட்டாஸ் பத்தி பார்த்தீங்கன்னா குரூப் டூ அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு டேட்டாஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அதனால தாங்க ஓகேங்களா திரும்ப திரும்ப சொல்றதுக்கான தான் மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் குரூப் ஃபோர் லெவலில் நல்லாவே கேட்பாங்க அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி அதாவது தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதினு பார்த்தீங்கன்னா சோழிங்க நல்லூர் தொகுதி இது வந்து எங்க இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சோழிங்க நல்லூர் தொகுதி தான் தமிழகத்திலேயே அதிக வாக்காளர் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டமன்ற தொகுதிக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களவை தொகுதிக்கும் வித்தியாசம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறைவான வாக்காளர்கள் கொண்ட தமிழகத்தில் குறைவான வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதின்னு கேட்டாங்கன்னா சென்னை துறைமுகம் தொகுதிங்க எதுங்க சென்னை துறைமுகம் தொகுதி இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குங்க சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் இருக்காங்கன்னா சத்திய பிரதா சாகு அவர்கள் இருக்காருங்க யாருங்க சத்யபிரதா சாகு சரிங்களா எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம முன்னாடியிலே பார்த்துருப்போம் அதனால எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துக்கும் கொடுக்க வேண்டிய வேலை இல்லைங்கிறதுனால நான் கொடுக்கல மேலும் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் சரிங்களா இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது இன்றைய கேள்வியாக சமீபத்தில் மத்திய ரயில்வே அமைச்சகத்தால் ஹவுரா கல்கா மெயில் ரயில் என்னவாக பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது அல்லது செய்யப்பட்டுள்ளது அடுத்த கேள்வியாக ஆயுஷ்மான் பாரத் சிஏபிஎஃப் ஹெல்த் கேர் ஸ்கீம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் நாள் கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித்தேருவுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்